என்னது ஜிபி முத்து உனக்கு சீனியரா? நீயே டைனோசர்லாம் நேரில் பார்த்துருக்கு, உனக்கே சீனியர் அந்த ஜிபி முத்து. நினைச்சா அந்த மண்டையை மூஞ்சியை மீசையும் பார்க்கும் போதே அவன் ஓம் பேட்சா தான் இருக்குன்ட்டு. ஏதோ வயசான பெருசுக ரெண்டு பேரும் ஆடுது பாடுது டயர்டானா படுத்துக்குது, அதை போய் ஒரு பெரிய வைரல் ஆக்கி விட்டு. நேற்று ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன், அதுல இருந்தா மனசே சரியில்லை. புரிய என்னப்பா அட்வர்டைஸ்மெண்ட்? தெரியல. ஏ, அதனால இனிமேல் விலைவாசி குடிச்சேன்னு யாரும் வருத்தப்படாதீவே. சோப்பு ஷாம்பு பேஸ்ட்டை வாங்கி நல்லா கலக்கி சாப்பிடுவேன். துணியை துவைக்க வேணும் டிடர்ஜென்ட்டு. ஆ ஓஹோ, துணியை துவைக்க வேணும் டிடர்ஜென்ட்டு. இன்னைக்கு நம்ம துவைச்சு காய போட போகிறது சில மொக்க அட்வர்டைஸ்மெண்ட்டு. வணக்கம், மற்றும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவுடன் உங்கள் தமிழ் இன்ஃபோ. சில அட்வர்டைஸ்மெண்ட்கள் ரொம்பவே கிரியேட்டிவாக இருக்கிறதா நினச்சிக்கிட்டு மக்கள் மைய தலைவர் பேசுகிற மாதிரி கடைசி வரைக்கும் என்ன ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ண வரானுங்க அப்படிங்கிறத மட்டும் கண்டுபிடிக்கவே முடியாது. கோடீஸ்வர நிகழ்ச்சியில் மட்டும் 14வது கொஸ்டினாக இந்த கொஸ்டினை கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எவனாலையும் பதில் சொல்லவே முடியாது. உதாரணமாக இப்போ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை காமிக்கிறோம், அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் பார்ப்போம். கடல் எவ்வளோ நீளமாக இருக்குன்னு தெரியுமா? அங்கேயும் ஆயிரக்கணக்கான மீன்கள் இருக்கு இல்லையா? அதை எல்லாத்தையும் விட்டுட்டு இதை மட்டும் பார்த்தா போதுமா? கடல் ரொம்ப நீளமானதுன்னு தெரியும் தாத்தா, ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு மீன்களை புழைக்க வைக்கலாம்னு நினைச்சேன். சபாஷ், சின்ன பையனா இருந்தாலும் நீ பெரிய வார்த்தை சொன்ன, நீ நல்லா இருக்கணும். இப்போ இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா, சில பசங்க கரையில் இருக்க மீன்லாம் எடுத்து கடலில் தூக்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே வந்து பெருசு தம்பி, கடல் எவ்வளோ நீளம் தெரியுமா? அந்த மீன்லாம் விட்டு இந்த மீனை ஏன் பார்க்குற அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவனுங்க பதிலுக்கு, ஏ பெருசு பீச்சு கூட தான் நீளமாக இருக்குது, நீ ஏன் எங்ககிட்ட வந்து கேட்குற அப்படின்னு கலாச்சிருக்கலாம். ஆனால் ஹீஸ் எ குட் பாய். இப்போ மேட்ரு அது இல்லைங்க, இந்த விளம்பரம் எந்த ப்ராடக்ட்டுக்குரியது சொல்லுங்கள் பார்ப்போம். ஏ சோப்பு, பி பதஞ்சலி பேஸ்ட்டு, சி குண்டுபாம், டி ஷாம்பு. இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்குரிய ப்ராடக்ட் என்ன அப்படிங்கிறத இப்ப நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க. கம்ப்யூட்டர் ஜி, அது என்ன ப்ராடக்ட்னு காட்டுங்க. பண்பாடு நிறைந்த ட்ரிபிள் எக்ஸ் டிடர்ஜென்ட் சோப். இருக்கணும் போறோம். இருக்கும் ஐயா, வாய பத்தியா இருக்கு. ட்ரில்லிங் மிஷின் ஸ்கூல் செட் இருந்தா ஸ்பைடர்மேன் சூப்பர்மேன் ஆயிரலாமா? விட்டா எங்க யூபிஎஸ் ஐயா சீம் ஆனதுக்கு இந்த ட்ரில்லிங் மிஷின் தான் காரணம் சொல்ல இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு, இன்னும் 4 நிமிஷம் தான் இருக்கு அப்படின்னு ஏதோ குண்டு வெடிக்க போற மாதிரி இந்த அட்வர்டைஸ்மெண்ட் முழுக்க வியூவர்ஸ் பதட்டத்திலேயே வச்சிருப்பாங்க. ஆனா நாங்களும் 1 வருஷமா இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பாக்குறோங்க. இந்த 4 நிமிஷமும் 5 நிமிஷமும் முடிஞ்ச பாடு இல்ல. ₹100 and ₹150 ₹200 ₹250
எஃபெக்ட் ஆஃப் திஸ் அட்வர்டைஸ்மெண்ட். பெருசு பெருசு, இன்னைக்கு உனக்காக நான் ஒரு 50,000 ரூபா சேவ் பண்ணியிருக்கேன் தெரியுமா? அப்படி தமிழ் இன்ஃபோ, உனக்கு இவ்வளோ நாள் வாய்ஸ் கொடுத்ததுக்கு இன்னைக்கு தம்பா எனக்கு உருப்படியாக ஒன்று பண்ணியிருக்க, எப்படிப்பா சேவ் பண்ண? இங்கே பார் உன்னுடைய வீட்டை. என்னப்பா பண்ணி வச்சிருக்க? இவர் தான் சொன்னாரு ஒரு ஹோல் போட்டா 50 ரூபா சேவிங்ஸ். உனக்கு 50,000 ரூபா சேவ் பண்ணிருக்கேன் பாத்தியா, 100 ஹோல் வீட்டு மேல. இன்னும் நாளைக்கு வந்து இன்னும் 50,000 ரூபா சேவ் பண்ணி தரேன். ஓம் சாந்தி. இதோட ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுக்காக நீங்க வருஷ கணக்கா, மாச கணக்கா, ஏன் வார கணக்கா கூட வெயிட் பண்ண வேண்டி இருக்காது. நீங்க 5 நிமிஷத்திலேயே இதோட ரிசல்ட்ஸ் கண் கூட பாக்கலாம். பிளாட்டினம் ஸ்லிம் தாங்க. ஓ மை காட், ஓ மை காட், இட்ஸ் டோட்டலி அன்பிலீவபிள். இந்த பெல்ட்டை நீங்க போட்டீங்க அப்படின்னா டயட் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஜிம்முக்கு போக வேண்டிய தேவையே இல்லை. வெறும் 5 நிமிஷம், வெறும் 5 நிமிஷத்துல நீங்க கண்டது கழிதிகளை சாப்பிட்டு 10 வருஷமா சேர்த்து வச்ச தொப்பை எல்லாமே காத்தோட கரைஞ்சு போயிரும். எப்படி? அதுக்கும் ஒரு செம்ம கேவலமான லாஜிக் ஒன்னு சொல்லுவானுங்க பாருங்களேன். பெல்ட் ஸ்லிம் பயன்படுத்தும் போது சாதாரண நேரத்தை விட 4 மடங்கு அதிக வேர்வையை சிந்துறாங்க. அதோட அவங்க உடம்புல 87% கலோரிகளை எரிக்கிறாங்க. சாதாரண எக்சர்சைஸ்ல நீங்க கலோரிகளை எரிக்கிறத விட இதுல 2 மடங்கு கலோரிகளை எரிக்கலாம். டேய், உங்க லாஜிக்ல லாரிய விட்டு ஏத்த, வயித்துல வேத்துச்சுன்னா தொப்பை கம்மியாயிருமா? என்னடா லாஜிக் இது? அப்போ நாங்க ஒரு ப்ராடக்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றோம் பாக்குறியா, உனக்கு டஃப் கொடுக்குறோம் பாக்குறியா? டெய்லி தொப்ப கூட சண்டை போடுறீங்களா? செல்ஃபி எடுக்கும் போது உங்களுக்கு முன்னாடி தொப்ப வந்து போஸ்ட் கொடுக்குதா? எங்க போனாலும் வாய்க்குழுப்பா பேசி மாட்டிக்கிறீங்களா? கவலையை விடுங்க, தமிழ் இன்ஃபோ வழங்கும் இந்த ஸ்லிம் ஸ்வெட்டரை வாங்கி போட்டுக்கோங்க. மக்ரோனி அப்படிங்கிற அதிநவீன இலைகளால் தயாரிக்கப்பட்ட இந்த ஸ்லிம் ஸ்வெட்டரை நீங்க போட்டீங்கன்னா போதும், 5 நிமிஷத்தில் உடம்பு முழுக்க வேத்து உடம்புல உள்ள எல்லா கொழுப்பும் கரைஞ்சு போயிரும். இந்த ஸ்லிம் ஸ்வெட்டரை நாங்க ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தினோம். ஏப்ரல் மே மாதங்கள்ல தமிழ்நாட்டுல இந்த ஸ்வெட்டரை போடுறவங்களுக்கு சாதாரணமா ஜிம்முக்கு போறவங்களுக்கு வேர்ப்பதை விட 87% அதிகமாக வேர்க்கிறது. இதனால அவங்க உடம்புல உள்ள ஃபேட் எல்லாம் கரைஞ்சு போயிருது, அவங்க ஸ்லிம் அண்ட் ட்ரிம் ஆயிடுறாங்க. யோசிக்காதீங்க, யோசித்தா இந்த ப்ராடக்டை வாங்க மாட்டீங்க. இப்பவே கீழே இருக்கிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. மாமா பிஸ்கோத்துன்னு உடனடியாக உங்கள் வீடு தேடி வரும் தமிழ் இன்ஃபோ வழங்கும் ஸ்லிம் ஸ்வெட்டர். ஓம் சாந்தி. நாம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் அஷ்டலட்சுமியோட அருள் நமக்கு வேணும் இல்ல? அதுக்காகவே விஞ்ஞானிகளும் சித்தர்களும் சேர்ந்து ஒரு மகா இயந்திரத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. மக்களே நல்லா கேட்டுச்சா, நிலவுக்கு போன சந்திராயனை கூட சயின்டிஸ்ட் தான் கண்டுபிடிச்சாங்க. ஆனா இந்த அஷ்டலட்சுமி மகா இயந்திரத்தை சயின்டிஸ்டும் சித்தரும் சேர்ந்து உட்காந்து ரூம் போட்டு ஃபார்முலா எழுதி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால இது ரொம்பவே ஸ்பெஷலானது. அது விலை மதிப்பு இல்லாததுங்க, அற்புதமானதுங்க. அடையெல்லாம் சரிங்க, நீங்க இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க ஐயா, கொஞ்சம் யோசித்து பாருங்க. கருத்துலாத நாயே, ஏழை பழங்கன்னா கோழைங்க நினைச்சிட்டியாக்கோ? நம்மகிட்ட வேலை செய்யறவங்களுக்கு இருக்கிறதுக்கு இடமும் படுக்கிறதுக்கு பாயும் நாம தானே கொடுக்குறோம், அதுல நீயே படுத்துட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்படி இருந்த நீங்க இப்படி ஆயிட்டீங்களே. ஃபர்ஸ்ட் இந்த மகா இந்திரத்தை நீங்க வாங்கி கோடீஸ்வரன் ஆகுங்க, அதுக்கப்புறம் நாங்க வாங்குறோம். டீலா நோ டீலா. இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல எல்லாருமே ஓவர் ஆக்டிங் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம சொல்லி வச்ச மாதிரி எல்லாரும் மைனர் குஞ்சுமணி மாதிரி இந்த டாலரை சட்டுக்கு வெளியே தான் தொங்க போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதோட நடுவுல லென்ஸ் இருக்குல்ல, அங்க பாரு. அடே, ஆமா, அம்மன் தனலட்சுமி, அம்மன் வித்யலட்சுமி, அம்மன் ஆதிலட்சுமி, அதிசயமா இருக்கே. அது மட்டும் இல்ல, இதுல அஷ்டலட்சுமியோட 8 மந்திரங்களும் கூட இருக்கு. இவ்ளோ மந்திரமும் தெளிவா எழுதி இருக்கே. எங்க அந்த லென்ஸ் வெளியே பார்த்து நீ ஒரு மந்திரத்தை கரெக்டா சொல்லிரு, நான் கண்டிப்பா அந்த லாக்கெட்ட வாங்குறேன். அது மட்டும் இல்ல, எங்க வியூவர்ஸ்க்கு நான் இத சஜஸ்ட் பண்றேன். எங்க சொல்லு பாப்போம். என்னால நல்லா படிக்க முடியுது, உண்மையிலேயே ஆச்சரியம்தான். ஐயா, இதுல என்ன ஆச்சரியம் இருக்கு ஆண்டி? அந்த லென்ஸ் வெளியே பார்த்து அஷ்டலட்சுமினே 4 லட்சுமி பேரை தான் நீ சொன்ன. உன்னால மந்திரத்தை சத்தியமா சொல்ல முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கடந்த 15 வருஷமா நான் ஒரே கம்பெனியில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், ஆனா ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால கம்பெனியை மூடிட்டாங்க. டேய் டுபாக்கூர், ஏதோ ஒரு ப்ராப்ளம் இல்லடா, கண்டிப்பா உன்னாலதான் அந்த கம்பெனியை மூடிருப்பாருங்க. 3 மாசம் என் வாழ்க்கை அப்படியே நரகமாயிருச்சு. என்னால என் குழந்தைகளோட ஸ்கூல் ஃபீஸும் கொடுக்க முடியல. அந்த நேரத்துல என் மனைவி என்கிட்ட சொல்லாமலேயே இந்த அஷ்டலட்சுமி யந்திரத்தை ஆர்டர் பண்ணி வரவழைச்சு எனக்கு தாராளம் பண்ணி. அதுக்கு முன்னாடி நான் சொல்றத நல்லா கேளு. வேலை போய் 3 மாசத்துல நீ இந்த அளவு கஷ்டப்பட்டதுக்கு என்ன காரணம் தெரியுமா? உன் பொண்டாட்டி தான். இந்த மாதிரி உன்கிட்ட சொல்லாம வேற என்ன ஆர்டர் பண்ணான்னு கண்டுபிடி. இல்ல அப்படின்னா நீ எத்தனை மகா யந்திரம் வாங்கினாலும் உனக்கு சுவாகதம். ஒரு காலத்துல ஸ்கூட்டர் ஓட்டிக்கிட்டு இருந்தவன் இன்னைக்கு நான் கார் ஓட்டுறேன். ஏன், ஸ்விக்கில வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஓலா கேப் டிரைவர் ஆயிட்டியா? வாடகை வீட்டுல இருந்துகிட்டு இருந்தவன் இப்ப சொந்த வீட்டுல இருக்கேன். நாயே, சொந்த வீட்டுல இருக்கடா, ஓ வீடா அது. ஜெயமா அஷ்டலட்சுமி.
இந்த வீடியோ யாரையும் புண்படுத்த இல்லை, சிரிக்கவும் சிந்திக்கவுமே இந்த வீடியோ உருவாக்கப்பட்டது. வீடியோ ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை டக்கா டக்கா டக்கால் அடித்து கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு சுவாரஸ்யமான வித்தியாசமான வீடியோவுடன் மீண்டும் உங்களை சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.